வணக்கம். கடையேழு வள்ளல்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது வள்ளல் காரி. அதியமான் வரலாற்றிலே வந்த காரியும் ஏழு வள்ளல்களில் ஒருவன். அவன் முழுப்பெயர் மலையமான் திருமுடி காரி என்பது. மலையமான் என்பது அவன் குடிப்பெயர். திருக்கோவலூரே அவனுடைய தலைநகர். அதை நடுவிலே பெற்ற நாட்டை பலகாலமாக ஆண்டு வந்தவர்கள் மலையமான்கள் என்னும் வீரக்குடியினர். அவர்கள் ஆண்ட நாடாதலின் அதற்கு பெயர் மலையமான் நாடு என்ற பெயர் வந்தது. அது நாளடைவில் மாறி மலாடு என்று வழங்கலாயிற்று. காரி ஈகையிற் சிறந்தவன், வீரத்தில் இணையற்றவன். அவனிடத்தில் ஒரு பெரிய படை இருந்தது. தெரிந்தெடுத்த அடலேறு போன்ற வீரர்கள் அடங்கிய படை அது. அந்த படைபலத்தினால் அவனை கண்டால் யாரும் அஞ்சி நடுங்குவார்கள். இரு பெருமன்னர்களுக்குள் போர் மூண்டால் அவரில் ஒரு மன்னன் மலையமான் திருமுடிக்காரியை அணுகுவான். தனக்கு துணையாக வரவேண்டுமென்று சொல்வான். காரி தன் படையுடன் சென்று போரிலே ஈடுபடுவான். பிறகு வெற்றி யாருக்கு என்பதை பற்றி ஐயமே இல்லை. அவன் எந்த கட்சியில் சேர்ந்தானோ அதற்குத்தான் வெற்றி. அவனிடம் ஒரு கரிய நிறம் பொருந்திய குதிரை ஒன்று இருந்தது. காரி என்பதே அதற்கும் பெயர். அது மலையமானுடைய உள்ளம் போல பாயும் இயல்புடையது. சோழனுக்கோ பாண்டியனுக்கோ சேரனுக்கோ துணையாக சென்று போரிடுவான் காரி. போர் முடிவில் வென்ற மன்னன் அவனுக்கு பல பல பரிசுகளை தருவான். பொன்னும் மணியும் அளிப்பான், ஊர் அளிப்பான், நாடு அளிப்பான். வண்டி வண்டியாக தான் பெற்ற பண்டங்களை ஏற்றிக்கொண்டு வருவான் காரி. யானைகளும் குதிரைகளும் தேர்களும் அவனுக்கு பரிசிலாக வரும். சில நாட்களில் அத்தனையையும் காரி வாரி வாரி வழங்குவான். புலவர்களை கண்டால் அவனுக்கு பேரன்பு. தேரை கொடுத்து ஏறச் செய்து கண்குளிர கண்டு பெருமகிழ்ச்சி அடைவான். இதனால் அவனுக்கு தேர் வழங்கும் பெருவள்ளல் என்று பெயர் வந்துவிட்டது. தேர்வன் மலையன் என்று புலவர்கள் பாடினார்கள். பெரும் போரில் வீரத்தை காட்டி போராடி பெற்ற பொருளாயிற்றே, பலகாலம் வைத்து கொண்டு வாழலாம் என்று அவன் நினைப்பதில்லை. தோல் உள்ள அளவும் துயர் இல்லை, வால் உள்ள அளவும் வறுமை இல்லை என்று வந்தவற்றையெல்லாம் வாரி வாரி வழங்கினான். புலவர் பெருமான் கபிலர் இவனுடைய இயல்பை கேள்வியுற்றார். அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று. பெற்ற பொருள்களின் மேல் பற்றில்லாமல் வழங்கும் அதிசயத்தை தம் கண்ணாலே பார்க்க வேண்டுமென்று வந்தார். கண்ணார கண்டு வியந்தார். அவனுடைய ஈகையை ஒரு பாட்டில் அழகாக பாடினார். கழலை புனைந்த அடியை உடைய காரியே, உன்னுடைய நாடு கடற்கரையில் இருப்பதன்று உள்நாட்டில் இருப்பது. அதனால் அதை கடல் கொள்ளாது, பகைவர்களும் கொள்ள அஞ்சுவார்கள். அத்தகைய நாட்டை நீ வேள்வி செய்து நாட்டுக்கு நலம் புரியும் அந்தனருக்கு கொடுத்துவிட்டு நிற்கிறாய். முடியுடை மன்னர் மூவருள் யாராவது ஒருவன் வந்து உன்னை துணையாக அழைத்து சென்று அளவற்ற உணவு பண்டங்களை வழங்குகிறான். அவற்றை பெற்றுக்கொண்டு இங்கே வந்த மறுநாளே உன் புகழையும் உன் குடிப்புகழையும் சொல்லி கொண்டு வரும் புலவருக்கும் பாணருக்கும் அவற்றை கொடுத்து விடுகிறாய். எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு வெறுங்கையோடு நிற்கிறாய். உன்னுடையது என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றை வேண்டுமானால் சொல்லலாம். கற்புடைய உன் மனைவியின் தோல் ஒன்றுதான் உனக்கு உரிமையாக இருக்கிறது. இந்த நிலையில் நீ எவ்வளவு உள்ள செருக்கோடு இருக்கிறாய் என்ற கருத்தோடு ஒரு அரிய பாடலை பாடினார். காரியினிடம் பல புலவர்கள் வந்தார்கள். நன்றாக படித்த புலவர்களும் வந்தார்கள், அரைகுறை படிப்பாளிகளும் வந்தார்கள். எல்லோருக்கும் கையிலே கிடைத்ததை வாரி வீசினான் அந்த வள்ளல். இதை கபிலர் கவனித்தார். அவனுடைய கொடையை அவர் பாராட்டினாலும் தரமறியாமல் அவன் வழங்குவதை அவர் விரும்பவில்லை. புலவர்களுக்கு தரமறிந்து பாராட்டுபவர்களிடம்தான் அன்பு அதிகமாக இருக்கும். தரம் அறிதலை வரிசை அறிதல் என்று சொல்வார்கள். இந்த உண்மையை மலையமானுக்கு அறிவுறுத்த வேண்டுமென்று கபிலர் கருதினார். ஒரு நாள் அதற்காக ஒரு பாட்டை பாடினார். பெருந்தலைவனே, ஓரிடத்தில் இருக்கும் ஒரு வள்ளலை நோக்கி நாலு திசையிலிருந்தும் கலைஞர்கள் வருவார்கள். அவர்களின் தரத்தை அறிவதுதான் அரிய காரியம். கொடுப்பது எளிது. கொடுப்பதற்கு பொருள் இருந்தால் போதும். வரிசை அறிவதற்கோ தனித்திறமை வேண்டும். இதை நன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி புலவர்களையெல்லாம் ஒரே நிறையாக பார்ப்பதை விட்டுவிடு என்று அறிவுறுத்தினார். அவனுடைய வீரத்தையும் அவர் பாராட்டினார். உலகில் துணையாக வந்தவனை அவனால் வெற்றி பெற்றவன் புகழ்வதுதான் இயல்பு. உன் திறத்தில் அப்படி அன்று.
வெற்றி பெற்றவனை போய் கேட்டால் நானா வென்றேன், எல்லாம் காரி தந்த வெற்றி என்று சொல்லுவான். தோற்றவனிடம் போனாலோ, அந்த கட்சியில் மலையமான் சேர்ந்திருந்தான், அவன் மாத்திரம் அங்கே இராமல் இருந்தால் நான் எளிதில் வெற்றி அடைந்திருப்பேன் என்று கூறுவான். இப்படி வென்றவனும் தோற்றவனும் உன் புகழையே சொல்லும்படி இணையில்லாத வீரனாக நிற்கிறாய் நீ என்று புகழ்ந்தார். இவ்வாறு கொடையிலும் வீரத்திலும் சிறந்து வாழ்ந்திருந்த காரி சேரமானாகிய பெருஞ்சேரல் இரும்பொறைக்காக ஓரியை கொல்லும்படி நேர்ந்தது. அதனால் அதியமான் திருக்கோவலூரின் மீது படையெடுத்தான். அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை காரிக்கு. ஓரியோடு பொறுதமையால் வீரர்கள் இளைப்புற்றிருந்தனர். அந்த சமயம் பார்த்து அதியமான் போர் செய்ய புகுந்தமையால் இயல்பான மிடுக்குடன் போர் செய்ய இயலவில்லை. அப்போரில் தோல்வியுற்ற காரி சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறையை அடைந்தான். அவன் அதியமானோடு போர் தொடங்கினான். அப்போரில் காரி எனும் தன் குதிரையின் மேல் ஏறி ஒரு பெரும் படைக்கு தலைமை தாங்கினான் திருமுடிக்காரி. அவனுடைய வீரம் நன்றாக தகடூர் போரில் வெளியாயிற்று. சேரமான் அந்த போரில் வென்றான். காரிக்கு அவனுடைய திருக்கோவலூரை தந்ததோடு வேறு பல பரிசுகளையும் வழங்கினான். மூன்று முடிமன்னர்களும் ஒரு சமயம் தம்முச்சண்டையின்றி சேர்ந்திருக்கும் நிலை வந்தது. அப்போது மூவரும் மலையமானுடைய பெருமையை பேச நேர்ந்தது. மூவரும் தனித்தனியே அவனை பாராட்டினார்கள். இத்தகைய பெரு வீரனுக்கு நாம் மூவரும் சேர்ந்து ஒரு சிறப்பை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். முடியை அணியும் உரிமை சேர சோழ பாண்டியர்களுக்கே இருந்தது. சில பெரும் புலவர்கள் முடியணியும் சிறப்பை உடையவர்களாக இருந்தார்கள். அவ்வாறே மலையமானுக்கும் முடிசூட்டி அதை அணியும் உரிமையை வழங்கலாம் என்று தீர்மானித்தார்கள். ஒரு பெரு விழா நடத்தி அவனுக்கு முடி அணிந்தார்கள். அதற்கு முன் மலையமான்காரி என்ற பெயரே இருந்தது. இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு பின் அவனுக்கு மலையமான் திருமுடிக்காரி என்ற பெயர் நிலவியது. கடல் கொலப்படா அது உடலுணர் ஊக்கார் கடல் புனை திருந்தடி காரினின் நாடே அழல் புறந் தருவும் அந்தனர் அதுவே வீயா திருவின் விரல்கெழு தானை மூவருள் ஒருவன் துப்பாகியரென ஏத்தினர் தருவும் கூழே நுங்குடி வாழ்த்தினர் வருவும் இரவலர் அதுவே வடமீன் புரையும் கற்பின் மடமொழி அறிவை தோழல வல்லதை நினதென இலை நீ பெருமிதத்தையே என புறநானூற்று பாடல் கூறுகிறது. பாரியின் இழப்பை தாங்க முடியாத கபிலர் அந்த இரு குழந்தைகளையும் திருக்கோயிலூர் மலையமான் திருமுடிக்காரியிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு குன்றின் மீது உயிர் விட்டதாக திருக்கோயிலூர் வீரட்டானத்தில் உள்ள ராசராசன் கல்வெட்டு உறுதிப்படுத்துகிறது. பாரியை சதியால் கொன்ற மூவேந்தரையுமே ஔவையாரின் உதவியுடன் அழைத்து அவர்களின் முன்னிலையிலேயே பாரி மகளிருக்கும் மலையமான் தெய்வீகனுக்கும் திருமணம் செய்வித்தார். இவ்வாறு மூவேந்தர் முன்னிலையில் ஏற்பட்ட மன உறவின் காரணமாகவும் மூவேந்தரின் மக்களுடனும் உண்டான மன உறவின் காரணமாகவும் மலையமான் தெய்வீகராஜனின் சந்ததியினர் பார்க்ககுளம் பாரியின் வம்சம் எனவும் அழைக்கப்படுகின்றனர். தெய்வீகராஜனின் சந்ததியினர் மலையமன்னர் நரசிங்க முனையரையர் நந்தமன்னர் மெய்ப்பொருள் நாயனார் சுருதி மன்னர் குலசேகரன் என்ற மூவர். அதில் மலையை ஆட்சி செய்பவர் மலையமான் எனவும் சமதளத்தை ஆட்சி செய்தவர் நந்தமான் எனவும் மண்ணும் மலையும் ஆள்பவர் கல்வி வீரம் எல்லாவற்றிலும் சிறந்தவர் தேர்ந்தவர் சுருதிமான் எனவும் வழங்கப்பட்டார்கள். ராசராசனின் தாய் வானவன் மாதேவி மலையமான் குலத்தில் தோன்றியவர். கணவன் இறந்ததும் உடன்கட்டை ஏறினாள். இவளுடைய சிலை ஒன்று இவள் மகள் குந்தவையால் தஞ்சை கோயிலில் வைக்கப்பட்டது. கோவர்கோமான் மலையமான் வம்சமாக அதிகாரபூர்வமாக வாலி கண்டபுரம் கல்வெட்டு வரஞ்சுரபுரம் கல்வெட்டு மேலும் திருச்செங்கோட்டில் 50 கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள் 16-17 நூற்றாண்டைச் சேர்ந்த மோரூர் கல்வெட்டுகள் திருக்கோவலூர் வீராட்டானம் கல்வெட்டு உலகளந்த பெருமாள் கோவில் கல்வெட்டு வரை உறுதி செய்யப்பட்டு அறியப்படுவோர் பார்க்ககுல சத்திரியர்கள் மட்டுமே. மேற்படி பட்டங்களை கொண்ட மலையமான்களாகிய தன்னிழல் வாழ்னர் என்று அழைக்கப்பட்ட இவர்களின் இனத்தார் 18 நூற்றாண்டு வரைக்குமே மலையமன்னர் நந்தமன்னர் என்ற இரு குறுநில மன்னர்களாக பாளையக்காரர்களாக நாட்டார் உடையார் நயினார் மூப்பனார்
கிழார் என கிராம நிர்வாகிகளாக தலைவர்களாக இருந்தனர். அவர்களின் வம்சாவளியினர் இன்றைக்கும் அதே பட்டங்களுடனேயே அழைக்கப்படுகின்றனர். குல முதல்வராக குலசேகரன் சுருதி மன்னர் அறியப்படும் காரணத்தால் அவர்தம் வம்சத்தினர் மூப்பனார் ஆவார். குலசேகரன் சுருதிமானை குலசேகர ஆழ்வாராகவே கருத வேண்டியுள்ளது. ஏனெனில் பார்க்கவ குலத்தில் சைவ மதத்தின் தாக்கம் பிற்காலத்தே நயினார் என்றே பட்டம் கொள்ளும் அளவிற்கு மேலோங்கி நின்றதால் வைணவ பற்றுடைய ஆழ்வார் குலசேகரருக்கு முக்கியத்துவம் தராமல் ஒதுக்கியுள்ளனர். தெய்வீகன் மலையமான் வம்சத்தோர் ஆண்டதாக செப்பேடு குறிப்பிடும் பகுதிகள் அனைத்தும் சேரமான் குலசேகர ஆழ்வார் ஆண்ட பகுதிகள். சுருதிமானின் வரலாறும் ஆழ்வாரின் வரலாறும் இருவரும் ஒன்றே என்று காட்டினாலும் வைணவ பற்றுடையவர் என்ற உண்மையை மறைக்க வேண்டி செய்த பிசகு இன்றைக்கு பார்க்கவ குலத்தார் குல முதல்வன் சுருதிமான் பற்றியே அறியப்படாமல் இருக்கின்றனர். வள்ளல் காரியின் கொடைத்திறத்தையும் வீரத்தையும் இப்பதிவில் கண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.